நெல்சன் எடுத்ததுல இதான் ப்ரோ மாஸ்டர் பீஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லாக எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்து செம்மையாக காமிச்சிருந்தாங்க. அதுதான் அவங்க எல்லாருமே லைக் அதான் கேஸ்டிங் பண்ணதில் அவங்களோட ரோல் எதுவுமே வேஸ்ட் ஆகல, கரெக்டாக என்ன கேஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க பக்காவாக அவங்க ரோலில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காவாலா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்கலாம். யோகி பாபு காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஓகே பார்க்கலாம். ஒரு ரஜினிக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். அவரை எப்பவுமே வேற லெவல் தான். அந்த படம் ஃபுல்லாகவே வேற லெவல் மாஸ் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப செம்மையாக இருக்கு. அவர் கேப்டாக இருக்கு எல்லாமே. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது. ஆனால் பிஜிஎம் பக்கா பின்னி உதறிட்டாருங்க, சூப்பராக இருக்கு. திரும்ப திரும்ப தலையும் சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. சே சே சே. இல்லை நெல்சன் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அப்படியெல்லாம் ஒன்று திட்டுற மாதிரி ஒரே ஒரு படம் பீஸ் மட்டும்தான் இருந்திருக்கும், மற்றபடி ரெண்டு படமுமே சூப்பராக இருந்தது. இந்த படமும் சூப்பராக கலக்கிட்டார், ரொம்ப நல்லா இருக்கு. சாங் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். அந்த கவாலா சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொன்று அந்த மற்ற இதில் அவர் பிக்சரைசேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டாக ஆப்டாக எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. செகண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், மற்றபடி படம் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. காமெடி நாங்களே பயங்கரமாக சிரித்தோங்க. அது ஆக்சுவலாக காமெடி சீனாகவே இல்லாமல் ரொம்ப செமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் அவர் எல்லா இடத்துலையும் எடுக்கிறதே சூப்பர் தான். அவர் அந்த சிகரெட்டை போடுறதே ஒரு சூப்பராக தான் இருந்தது. வில்லன் சூப்பராக, மற்றவங்க மோகன்லால்லாம் நார்மலாக இருக்குது, பட் வில்லன் கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவர். வில்லனும் ரஜினியும் தான் படத்தை ஃபுல்லாக தூக்கி சாப்பிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா ரிப்பீட்டாக கட்டாயம் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் வயலண்ட்டாக தான் இருக்குது, பட் அது வந்து அவரை வயலன்ஸாக தெரியலை எனக்கெல்லாம். ஒரு ஒரு ஜாலியாக தலைவர் பண்ணுறாருங்கிறப்ப அது ஏதோ ரொம்ப க்ரூயலாக காமிச்ச மாதிரி எனக்கு தெரியலை, பட் கொஞ்சம் வயலண்ட்டாக தான் இருக்குது. இப்படி படம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரிப்பீட்டாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. ரஜினி வந்து ரொம்ப நாள் கேச்சு, இது மாதிரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஸோ எல்லோரும் பாருங்கள். காமெடி சூப்பராக இருந்தது, டார்க் காமெடின்னு சொல்கிறாங்க, அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டெலாம் செம்ம, அனிருத் மாஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி எல்லா சீன்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாஷா மாதிரி இருந்தது, கம் பேக் ஃபார் பாஷா. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த மோகன்லால் அண்ட் அதர் புனித்ராஜோட தம்பி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வரும்போது ஒரே மாஸ் தான், ஒரே எல்லாம் கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. வில்லன் விநாயக் சூப்பராக பண்ணியிருக்காரு, சம மாஸ். ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்களேருந்து எல்லாரும் டாப்பை எல்லாருமே பார்க்கலாம். ப்ரோ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அதே மாதிரி நெல்சன் எடுத்ததுல இதான் ப்ரோ மாஸ்டர் பீஸ். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். மோகன்லால், சிவராஜ்குமார், ரஜினிலாம் சூப்பராக காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. காமெடி வேணாம், காமெடி கொஞ்சம் லைட்டாக தவிர்த்துருக்கலாம், ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒர்த்து தான் ப்ரோ, படம் பார்க்கலாம் ப்ரோ. 190 டிக்கெட் எடுத்தோம் குத்து, செம்ம ஒத்து ப்ரோ. ஜாலியாக படம் எப்படி போச்சுன்னே தெரியல ப்ரோ. 3 மணி நேரம் சாங்கு டைகர் காக்கும் தான் ப்ரோ. அனிருத்து பிச்சு விட்டுக்கிறா போல, மாஸாக இருந்தது ப்ரோ படம். அப்படியே எல்லா கத்துறோம் ப்ரோ. தலைவர் அந்த என்ட்ரியோட அந்த லாஸ்டா அந்த வராரு ப்ரோ, அந்த கண்ணாடி காட்டு செம்மையா இருந்தது ப்ரோ. மோகன்லால்லாம் லாஸ்டா அந்த இதுல வராரு ப்ரோ, லாஸ்டா 3 பேரும் இன்னொரு என்ட்ரி மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சூப்பரா இருந்தது ப்ரோ. அந்த கத்தி எல்லாம் எடுத்து போடுற செம்மையா இருந்தது ப்ரோ படம். அது இப்ப ரொம்ப குத்துந்தா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா கலாச்சிருப்பாங்க. இதை மாதிரி குத்த சூப்பரா இருந்தது ப்ரோ. நெல்சன் வந்து ரொம்ப கொடுக்காம இது குத்தனால கரெக்டாக இருக்கு. ரொம்ப குத்துருந்தா எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வயசில் எதுக்குப்பா இதெல்லாம் குத்துருக்கனால இது கரெக்டாக இருக்கு. சாங் கூட கரெக்டாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைகர் காக்கும் தான் ப்ரோ செம்மையாக இருந்தது, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பாட்டு அடிக்கடி அந்த பிஜிஎம் அனிருத்து போடும் போது சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆனால் போலீஸில் இருக்கிறது வந்து அதில் வயசாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போது இந்த இருக்கிற பாருங்க, இந்த தாடி வச்சு சால்ட் அண்ட் பேப்பரில் தான் மாசாக இருக்காப்புல.
அதுல எல்லாமே வருது bro இதுல வைஸ் ஆச்சுனா நம்பவே முடியல bro சூப்பரா நடிக்கிறார் bro ஆளு அவர் வைஸ்க்கும் ஒரு பண்ற ஆட்டிட் இந்த கன்னிங் சீன்லாம் பயங்கரமா இருக்கு bro போய் பாருங்க bro நான் மறுபடியும் போறேன் மண்டே போறேன் bro என்ன bro ஃபேமிலியோட பார்க்கலாம் bro பார்க்கலாம் bro பசங்கலாம் பார்க்கலாம் ஆனா என்ன கொஞ்சம் ப்ளட் சீன்லாம் காட்றாங்க சின்ன பசங்க அதுல என்ன bro இப்ப எல்லாரும் பாக்குறாங்க பார்க்கலாம் bro குட்டி பையன் கூட தான் நடிச்சிருப்பான் அவன் கூட நல்லா தான் bro அவன் ரோல் கூட நல்லா தான் இருக்கு bro வில்லனும் செம்மையா இருக்கா போல ப்ரோ அந்த திமுரு பத்துல நச்சிருந்தாரு அவர்னா நம்பவே மாட்டாங்க ப்ரோ சரியா இருக்கு ப்ரோ அந்த கத்தி சீனு அந்த வாயில ரத்தம் கூட இருக்கிற ஃப்ரெண்டாச்சு செம்மையா இருக்கு ப்ரோ அதெல்லாம் படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ ஃபேமிலியாக எல்லாம் பார்க்கலாம் ஆக்ஷன் பிளாக் எல்லாமே கலந்துதான் இருக்கு சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் இது நெல்சன்லாம் வேற லெவலில் பயங்கரமாக இருக்கு கதை அனிருத்லாம் மியூசிக் வேற லெவலில் பிஜிஎம்லாம் பின்னிட்டாரு அதான் கம்பேக் கொடுத்துட்டாரு பயங்கரமான கம்பேக் இது இது யாரும் நம்பவே முடியல நாங்களே அதான் நினச்சிட்டு வந்தோம் படத்தை ஸ்க்ரீனை பார்த்தோன்னே வக்காததுலேருந்து மூணு பேர் போனதே தெரில சரியான கம்பேக் ஆனால் நாங்கள் நினச்சோம் பார்க்கல என்னடா அது கதை இப்படி போதடான்னு வேற லெவலில் இருக்கு ஒரு ஒரு சீனும் பின்னிட்டார் ஆனால் அவரோட என்ட்ரி சொல்ல தேவையில்ல ப்ரோ மஜாவாக இருக்கு அவர் சாமி கும்பிட்றன்றாரு வேற லெவலில் இருக்கு என்ட்ரிலாம் படத்தை பார்க்க சொல்லுங்க இந்த ப்ளூ சட்டை மாறுன்னு சொல்ற அவங்க சொல்றானா இல்லை படம் வேற லெவலில் இருக்கு பார்த்துட்டு பயங்கரம் பார்த்தாதான் ப்ரோ தெரியும் படம் எப்படி இருக்குன்னு சரி ஓகே தேங்க்யூ சாங்லாம் ப்ரோ அதான் ப்ரோ அனிருத் பின்னிட்டார்ல அனிருத் நெல்சனு தலைவர் மூணு பேர் சேர்ந்து படம் எங்கேயோ போச்சு அதை எப்படி சொல்ல வார்த்தையே இல்லை படம் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியுது வேற லெவலில் இருக்கு என்ன ப்ரோ காமெடியும் யோகி பாபு எல்லாருக்கும் சொல்லவா வேணும் காமெடிலாம் பயங்கரமா போகுது அது எப்படி அது போய் படம் பார்த்தா தெரியும் ஒரு லேகம் இல்லை ப்ரோ படத்தில் ஆமாம் ப்ரோ வேற லெவலில் இருக்குது ப்ரோ அவங்களோட ஆக்டமும் வேற லெவலில் இருக்குது எல்லாமே வேற லெவலில் இருக்குது ஓவராலாக எல்லாரும் பார்க்கலாம் படம் டைலாக்லாம் இருக்குது ப்ரோ இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க தான் செகண்ட் ஹாஃப்லேயும் வராங்க இருக்குது சரி ஓகே தேங்க்யூ ப்ரோ ஓ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ வாய்ப்பே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது ஏ டு செட் ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் இன்டர்வெல்லாக இருக்கட்டும் எல்லாமே அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன தான் பையனை காப்பாற்ற போனாலும் கடைசியில் வந்து அவனே வந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட் ஆகும்போது அவன் வந்து இந்த சொசைட்டிக்கே வேணாம்னு சொல்கிறது அதுவே பெரிய மெசேஜ் சூப்பராக இருக்குது தலைவரே அந்த ஓல்டேஜ்லேயும் அவரோட ஸ்டைல் வந்து அதுதான் ஹைலைட்டே படத்தில் அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க மியூசிக்காக இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது அது சொல்லவே வேண்டாம்ஜி அனிருத் உள்ள பாடுறாரோ இல்லையோ மக்கள் வந்து தேட்டருக்குள்ளே எல்லாமே பாடுறாங்க அனிருதோட வாய்ஸே கேட்கல எல்லோரும் நாங்கள் தான் பாடிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது எல்லாமே டு பி ஃப்ரங்க் ரம்யா கிருஷ்ணனுக்கு ரோல்லாம் கிடையாது இதில் ரம்யா கிருஷ்ணன் சைலண்டாக உட்காந்துருக்காங்க வைஃபாக உட்காந்துருக்கேன் வீட்டில் என்ன வேலை பார்க்கணுமோ அதான் பார்த்துருக்காங்க ஓவரெல்லாம் காமிக்கல ப்ளசண்டாக போகுது படம் சூப்பராக இருக்குது படம் வாய்ப்பே இல்லை ஜி அந்த பையன்லாம் அப்படியெல்லாம் நடிப்பானு யாருக்குமே தெரியாது நல்லா இருக்குது சூப்பராக போகுது படம் வில்லனை வந்து சொல்லவே வேண்டாம் அந்த ஆள் ஆஃப் தி ஸ்க்ரீன் வந்து வாயை திறந்த தான் பிரச்சனை ஆன் தி ஸ்க்ரீன் அந்த ஆளை வாய்ப்பே இல்லை நம்ம விஷால் கூட ஒரு படம் நடித்தாரு அந்த படத்துலேயே பார்த்துட்டோம் அந்த ஆளில் எப்படி நடிப்பான்னு இந்த படத்துக்கு அந்த ஆள் சூஸ் பண்ணது பெஸ்ட்டு வேறு யார் போட்டிருந்தாலும் அந்த ஆடியோ ஷோவில் பார்த்தேன் மம்முட்டி எதிர்பார்த்துருந்தாருன்ட்டு மம்முட்டியெல்லாம் வச்சுருந்த இந்த அளவுலாம் ஓடி இருக்காது வாய்ப்பே இல்லை மம்முட்டியெல்லாம் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டார் ஸோ இது வந்து சூப்பராக இருந்தது வாய்ப்பே இல்லை ஏ டு செட்டு புரியல பீஸ்ட்டு வாய்ப்பே இல்லை ஜி நெல்சன் வந்து போன ஆடியோ ஷோக்கு வந்த போது ஒருத்தன் கூட மதிக்கல அவனை இந்த ஆடியோ இனிமே வர ஆடியோ ஷோக்கு வந்து பத்து பேர் மற்றவங்களுக்கு பத்து பேர் கொடுத்தா நெல்சனுக்கு ஒரு ஐம்பது பேரை கூட சேர்ந்து அனுப்புவாங்க சூப்பராக இருக்குது ஏ டு சைடு எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு அந்த கேரக்டரோட இதுவாக இருக்கட்டும் கேரக்டர் செலெக்ஷனாக இருக்கட்டும் காமெடி சீனுக்கெல்லாம் தனியெல்லாம் ட்ராக் வேண்டாம் நம்ம எல்லா படத்துலையும் என்ன பார்த்துருக்கோம் காமெடிக்கு ரெண்டு பேர் வருவாங்க அவங்க எது காமெடி பண்ணுறாங்கன்னு தெரியாது இது வந்து அப்படி இல்லை இது எல்லாமே சிச்சுவேஷன் பேஸ்டு காமெடி தான் அந்த சிச்சுவேஷனில் என்ன காமெடியோ அதுதான் வேறு எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்குது சூப்பர் ஜி எத்தனை வாடி வேணால் பார்க்கலாம் போர் அடிக்காது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக கூட இருக்கணும் போரே அடிக்காது